கத்திப்பாரா மேம்பாலம் அருகே 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரச நிலத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், நிலத்தை மீட்டது எப்படி? முழுமையான விவரங்கள். அதாவது சென்னைக்கு மிக அருகே செங்கல்பட்டு மாவட்ட தொடக்கமான அந்த கத்திப்பாரா மேம்பாலம், இந்த பகுதி வந்து புனித தோமையர் மலை கிராமம் உள்ளது. இந்த மேம்பாலம் அருகே வந்து உள்ள அந்த கிராம அந்த பகுதியில வந்து சுமார் வந்து ஒரு ஏக்கர் நிலம், அந்த நிலத்தின் மதிப்பு சுமார் 150 கோடி இருக்கும் என வருவாய்த்துறையினர் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலத்தை வந்து சுமார் வந்து அப்பகுதியில் உள்ள தனியார் குடோன் மற்றும் விளையாட்டு கிளப் ஹவுஸ் மற்றும் டீ கடை மற்றும் உள்ளிட்ட பல்வேறு ஒரு 25 கடைகள் குடோன்கள் வந்து ஆக்கிரமிச்சு பல ஆண்டுகளாக அவங்க கட்டுப்பாட்டில் வைத்திருந்திருந்தாங்க. இந்நிலையில நீதிமன்றத்துல வந்து இது சம்பந்தமா செங்கல்பட்டு வருவாய்த்துறை சார்பில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு அவங்க மேல்முறையீடு செய்திருக்காங்க. இந்த நிலையில கடந்த 23ஆம் தேதி 8ஆம் மாசம் வந்து அந்த தீர்ப்பு வந்து செங்கல்பட்டு வருவாய்த்துறை சாதகமா அந்த நிலத்தையும் மற்றும் அந்த நிலத்தை பயன்படுத்தியவர்கள் ஒரு 35 கோடி அதுக்கான தொகையை செலுத்த வேண்டும் என்ற உத்தரவு வந்திருக்கு. இதன் தொடர்பாக தான் செங்கல்பட்டு ஆட்சியாளர் ராகுல் நாத் மற்றும் அவரோட உத்தரவின் பேர்ல பல்லாவரம் வட்டாட்சியர் ஆறுமுகம் மற்றும் காவல்துறை சார்பில் பரங்கிமலை உதவி ஆணையர் முரளி, ஆய்வாளர்கள் உள்ளிட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிச்சு அந்த வருவாய்த்துறையினர் அங்கு இந்த காலை முதலே அதிரடியா வந்து அந்த நிலத்தை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டாங்க. குறிப்பா அந்த நிலத்தை வந்து அவங்க வந்து நிலம் கடைகளை வந்து அங்குள்ள ஏற்கனவே இருந்த டீ கடைகள் போன்ற ஆட்களை வெளியேற்றி முக்கிய அந்த சிலிண்டர் போன்ற எல்லாத்தையும் வெளியே வைத்து விட்டு சட்டுகளை மூட்டி அவர்கள் வந்து அந்த சீல் வைத்தார்கள். அதே போல வந்து மூடப்பட்டிருந்த கடைகளை வந்து அங்கு அவர்களோட தனியார் சொந்தமான பூட்டுகளை உடைத்து விட்டு அகற்றி விட்டு அரசு துறை சார்பில் வந்து பூட்டு போட்டு அதற்கு வந்து சீல் வைத்தனர். மேலும் அந்த இந்த இடம் வந்து அத்துமீறி யாரும் நுழையக்கூடாது, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது என்று மிகப்பெரிய வந்து பதாகை எச்சரிக்கை பதாகை அமைத்து வருவாய்த்துறை வட்டாட்சியரையாளர் அனைவரும் அங்க நிறுவி அந்த முழு நிலத்தையும் அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். இதனால் வந்து சென்னைக்கு மிக அருகே வந்து இது போல் ஒரு 100 கோடி மதிப்புல ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து பல ஆண்டுகளாக தனியார்கள் பயன்படுத்தி கடைகள் மற்றும் அவர்கள் வாடகை விட்டு அதன் மூலயமா பணம் வீட்டி வந்த நிகழ்வும் அந்த மீட்கப்பட்ட நிலத்தால் அப்பகுதியில வந்து பெரும் பரபரப்பா பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.